வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மின் கட்டணத்துடன் கூடுதலாக டெபாசிட் கட்டணம் செலுத்த தேவையில்லை. மின்சாரத்துறை அறிவிப்பு. தற்போது அரசு பொது முடக்கத்தில் தளர்வுகள் அளித்துள்ள நிலையில் கூடுதல் காப்பு கட்டண வைப்பு தொகை, அதாவது டெபாசிட் தொகை குறித்த ஆய்வு நடத்த அனைத்து மின் பகிர்மான வட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. ஜூலை மாதம் மின் கட்டணத்துடன் கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்க கூடாது எனவும் முன்பு பிறப்பிக்கப்பட்ட வசூலிக்கலாம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படுவதாகவும் மின்வாரியம் அறிவித்துள்ளது. புதிய மின் இணைப்பு வழங்கும் போது நுகர்வோரிடம் காப்பு வைப்பு என்ற பெயரில் குறிப்பிட்ட தொகையை மின்சார வாரியம் வசூலித்து வருகிறது. மின் பயன்பாட்டை பொறுத்து 2 ஆண்டுகளுக்கு இந்த தொகை மாற்றி அமைக்கப்படுகிறது. அதன்படி மின் இணைப்பு பெறும்போது தெரிவித்திருந்த அளவை விட அதிக மின்சாரம் பயன்படுத்தினால் கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்கப்படுகிறது. இதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ள வட்டியை மின்வாரியம் வழங்குகிறது. மின் பயன்பாடு குறைந்தால் கட்டணம் வசூலிப்பதில்லை. இந்நிலையில் பொது முடக்கம் காரணமாக 2020-21 நிதியாண்டிற்கான கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போது அரசு பொது முடக்கத்தில் தளர்வுகள் அளித்துள்ள நிலையில் கூடுதல் காப்பு வைப்பு தொகை குறித்த ஆய்வு நடத்த அனைத்து மின் பகிர்மான வட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இதன்படி சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோரின் காப்பு வைப்பு தொகை தற்போது கணக்கிடப்படுவதை விட குறைவாக இருப்பின் மீதமுள்ள தொகையை வசூலிக்கவும் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யவும் மின்வாரியம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது அந்த உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டாளர் அறிவித்துள்ளார். மேலும் ஜூலை மாத மின் கட்டணத்துடன் கூடுதல் காப்பு வைப்பு தொகை வசூலிக்க கூடாது என்ற உத்தரவு தற்காலிகமாக திரும்ப பெறப்படுவதாகவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.